இவ்வுலகில் ஆண் பெண் என இரு பாலினம் மட்டுமே ஏகோபித்தமாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. பிறப்பால் ஆண் என்று அடையாளப்படுத்தப்பட்டு பின்னர் தம்மை பெண்ணாக உணர்ந்து வாழ உடலாலும் மனதாலும் போராடி வருகின்றனர் இருபாலினத்தவர்கள். ஒருவரின் உடலில் உள்ள ஹார்மோன் மாற்றத்தால் வரும் நிலைதான் இது. இதை குற்றம் என எண்ணுவது மடத்தனமாகும். இப்போது நாம் பிறப்பால் ஆணாக பிறந்து பின்னர் பெண்ணாக மாறி தங்கள் அழகால் ஃபேஷன் உலகை ஆட்சி செய்யும் சில இருபாலினத்தவர்களை பற்றி பார்ப்போம். ஆண்ட்ரேஜ் பெஜிக். இருபாலின கூறுகளையும் ஒருங்கே பெற்றுள்ள செர்பிய ஆஸ்திரேலிய மாடலான ஆண்ட்ரேஜ் பெஜிக் ஆண் மற்றும் பெண் ஆடைகளுக்கு மாடலாக பொருந்தக்கூடிய திறனுக்காக பிரபலம் அடைந்தவர். 2011 ஜனவரியில் பாரிஸில் நடந்த ஃபேஷன் ஷோவில் பெண்களுக்கான ஆடை வடிவமைப்பாளர் ஜான் பால் கத்தியரின் ஷோவிலும் மற்றும் ஆண்களுக்கான ஆடை வடிவமைப்பாளர் மார்க் ஜேக்கப்ஸின் ஃபேஷன் ஷோவிலும் பங்கேற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். மேலும் இவர் models.com இணையதளம் நடத்திய சிறந்த 50 ஆண் மாடல்களில் 18 இடத்தையும் பிரபல HFM இதழ் நடத்திய கவர்ச்சியான 100 பெண் மாடல்களில் 98 இடத்தையும் பிடித்தார். லியா டி. 1981 பிரேசிலில் ஆணாக பிறந்த லியாண்ட்ரோ கோரிசோ பின்னர் லியா டி என்ற புதிய பெயருடன் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டார். பெண்ணாக மாறிய பின்னரே ஃபேஷன் உலகின் பிரபல இருபாலின மாடலாக வலம் வருகிறார் லியா. பிரான்சில் உள்ள கிவன்சி ஃபேஷன் நிறுவனத்தின் மாடலிங் தேவதை என்றும் லியாவை அழைக்கின்றனர். கிளாடியா சாரிஸ். கிளாடியா சாரிஸ் ஓர் ஆணாக பிறந்தவர் என்பதை நம்புவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். தன்னுள் இருந்த பெண் தன்மையை உணர்ந்து பெண்ணாக மாறிய கிளாடியா சாரிஸின் பாலின மாற்றம் அவரை ஃபேஷன் உலகின் பிரபல சர்வதேச மாடலாக உருவெடுத்ததை தடுக்கவில்லை. 2008 அமெரிக்காவின் நெக்ஸ்ட் டாப் டிரான்செக்சுவல் மாடல் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றார். ஐசிஸ் கிங். அமெரிக்காவின் மேரிலேண்டை சேர்ந்த 31 வயதான ஐசிஸ் கிங் பிறப்பால் ஆணாக பிறந்தவர். பள்ளி நாட்களில் மனதளவிலும் உடல் அளவிலும் பெண்மையை உணர்ந்த கிங் தன்னை முழுமையான ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு நடிகையாகவும் ஃபேஷன் மாடலாகவும் ஆனார். அமெரிக்காவின் ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான அமெரிக்காஸ் நெக்ஸ்ட் டாப் மாடல் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல் திருநங்கை என்ற பெருமையையும் பெற்றார். ஃப்ளோரன்சியா டி லாவி. அர்ஜென்டினாவை சேர்ந்த ஃப்ளோரன்சியா டி லாவி 1976 ராபர்டோ கார்லோஸ் ட்ரினிடாட் என்ற ஆணாக வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் பெண்ணாக தன்னை மாற்றிக்கொண்ட ஃப்ளோரன்சியா உலகின் மிகவும் பிரபலமான இருபாலின நடிகைகளில் ஒருவராக ஆனார். இவர் ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பத்திரிகைகள் ஆகியவற்றில் தோன்றியுள்ளார். தற்போது ஒரு ஆணை திருமணம் செய்து வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகவும் ஆகியுள்ளார். சிறப்பாசோன் அத்தயாகோன். இவர் தாய்லாந்தை சேர்ந்த இருபாலின மாடல் அழகி. 2011 தாய்லாந்தில் நடைபெற்ற மிஸ் இன்டர்நேஷனல் குயின் என்ற அழகி போட்டியில் பட்டம் வென்று சாதனை படைத்தவர். இவரும் பிறப்பால் ஒரு ஆண் என்பது நம்ப முடியாத உண்மை. சமிலா அசாங்கா. ஸ்ரீலங்காவை சேர்ந்த சமிலா அசாங்கா ஃபேஷன் துறையில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும் இருபாலின மாடல் அழகியாவார். ஆணாக பிறந்து பெண்ணாக மாறிய அசாங்காவும் 2011 தாய்லாந்தில் நடைபெற்ற மிஸ் இன்டர்நேஷனல் குயின் என்ற அழகி போட்டியில் பங்கேற்று பட்டமும் வென்றுள்ளார். கரோலின் துலாகோசி. இங்கிலாந்தை சேர்ந்த கரோலின் துலாகோசி பலராலும் அறியப்பட்ட உலகின் பிரபல இருபாலின மாடல் அழகியும் நடிகையும் ஆவார். இவர் ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படமான தி லிவிங் டேலைட்ஸ் என்ற படத்தில் ஒரு சிறிய பாத்திரமேற்று நடித்துள்ளார். மேலும் இருபாலின மாடலாக தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஐ எம் ஏ உமன் என்ற பெயரில் சுயசரிதையும் எழுதியுள்ளார். ராபர்டா க்ளோஸ். பிரேசிலை சேர்ந்த ராபர்டா க்ளோஸ் பிளேபாய் பத்திரிகையின் அட்டைப்படத்தில் பிரசுரிக்கப்பட்ட முதல் இருபாலின மாடல் அழகி ஆவார். 1989 பாலின மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் பிரேசிலிய ஆண்கள் பத்திரிகை ஒன்றுக்கு நிர்வாண போஸ் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார். மேலும் பிரேசிலின் மிக அழகிய பெண் என்றும் புகழப்பட்டார். மல்லிகா. இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த மல்லிகா ஆணாக பிறந்தவர். 4 அறுவை சிகிச்சைகள் மற்றும் எண்ணற்ற பிற மருத்துவ நடைமுறைகள் மூலம் பெண்ணாக மாறிய மல்லிகா தாய்லாந்தில் நடைபெறும் மிஸ் இன்டர்நேஷனல் குயின் அழகி போட்டியில் இந்தியா சார்பாக பங்கேற்ற முதல் திருநங்கையாவார். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.